ஹலோ காஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பேரும் பார்த்தீங்கன்னா நாலு பேர் மூன்று பேருமே சப்ஸ்கிரைபர் தான். நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரு 999+ அதாவது ஆஃப்லைன் ப்ராங்க் ஒன்று செய்யலான்னு சொல்லி சிஎஸ் ரேங்க் ஒன்று சிஎஸ் நார்மல் ஒன்று போட்டு போயாச்சு. பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து பன்னி எம்பி பாட்டி தான் பாருங்கள் ரிட்டன் விட்டுட்டு பார்த்திங்கிட்டு அதே பேக்ரவுண்ட் முன் ஸ்க்ரீன்லேயே அதான் வருது. பார்த்தீங்கன்னா இது பன்னி எம்பி பாட்டியை ரிட்டன் விட்டதில் ஆறாறு பார்த்து சந்தோஷமாக இருக்கிறீங்க, யாராக இருப்போம் கவலையாக இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. பாப்போமே யாராருக்கு பன்னி எம்பி போட்டு ரிட்டன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்த டைம்லேயே பாருங்கள் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த மேட்ச் பாருங்கள் நம்ம அடிப்போமா இல்லை அந்த மூணு மேட்ச் விட்டு முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் அவங்க அடித்தாலும் பூய் அது மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நானும் சுட்டு கூப்பிட்டுருக்கேன். நம்ம டீமெட்டில் அமௌண்ட் போட்டு ஆடிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெரியல நம்ம வந்து தோக்க போகிறோண்டு தோக்க போகிறோமோ வெளில போகிறோமோ கடைசி வரைக்கும் பாருங்களேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அவனை சுட்டு ஆடிட்டே இருக்கிறேன். இந்த தான் நிற்கிறோம் அந்த அடித்து தான் தொலைங்களாண்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனும் வர மாதிரி இல்லை சரின்னு சொல்லி நானும் அசையாமல் இருக்கான்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா குந்தி குந்தி இருந்து எலும்பி கொண்டுருக்கிற பாருங்களேன். பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருந்த டைம் தான் இனிமேல் யாரையுமே காணலை என்னடா அது வம்பை பற்றி ஒருத்தனி மழை இன்னும் காணும்னு சொல்லிட்டு பார்த்துருந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வருவான் பாருங்கள் ஒருத்தன் கணக்கை பாஞ்சு வருவார் பாருங்கள் வந்துட்டு அவட்டான அடிக்கல மாட்டானு அவ்வளவு நல்லவனாக இருக்காங்களான்னு நானும் நம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பாஞ்சு வந்துட்டானா பாருங்கள் அடிக்கல குந்தி குந்தி எலும்பி கொண்டுருக்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த பவரை கொண்டுறாங்க அடை இது மறுபடியும் கொண்டதுட்டீங்களா ஆடின மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு யாரும் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இந்த கருப்பு கொண்ட காரனுக்கு பாருங்கள் சரியான சம்பவம் இருக்குது இந்த மேட்ச் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் தான் எங்களுக்கு பெஸ்ட் டைம் எமோட்டே போட்டிருப்பார் பார்த்துக்கோங்க. இந்த மேட்ச் அவனை மட்டும் வளைஞ்சு பார்த்துட்டு வாங்க. அடுத்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18 செகண்ட் ஓடிக்கொண்டிருக்கு. சரி இந்த மேட்ச் அசையாமல் இருக்குங்கட வருவானுகள் வரவட்டி எமௌண்ட் மட்டும் போட்டுக்கொண்டே இருங்க கடைசி மேட்ச் சம்பவம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தான் அவர் எமௌண்ட் போடுவார் எங்களுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோ பிளேயர் சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா உடுப்பெல்லாம் மாற்றி பார்த்தீங்கன்னா விளையாடி கொண்டே இருக்கிறாங்க. இப்படி என்னோடையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வேறு ஒன்றுமே சேர்த்தால் மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் வந்து கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட யூஐடி எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் மறக்காமல் ரிக்வஸ்ட் கொடுத்துருவேன் நீங்கள் மறக்காமல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கம்பியை குத்திட்டோமா கம்பியை குத்தி முடிய பாருங்கள் இந்த பொம்பளை ஒன்று வருது அப்படின்னு அந்த கருப்பு சொக்காக்காரன் வரான். கருப்பு சொக்காக்காரன் வந்தால் இப்போ பாருங்கள் எங்களுக்கு சம்பவம் பண்ணுவான் பாருங்கள் நம்மள இஞ்சி பைபிள் யூஎம்பி மெக்ஸ் கிக்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அடிக்கொண்டு பாருங்கள் ஒரு கிரண்ட் ரவுண்டு போட்டுருவார் பைபிள் மெக்ஸை மோட்டா போட்டுல அவன் நோக்கு. அடுத்து இந்த பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் கணக்காக மண்டைக்கு நேராக குறி வச்சு திருப்பி வந்துட்டு வந்து நான் அடிக்காத ஒன்று பார்த்துருந்தே மண்டையிலே குறி வச்சு அடிச்சு விட்டு இன்றைக்கி நீ செத்துன்னு சொல்லிட்டு பார்த்துட்டுனா அந்த கருப்பு சொக்காக்காரன் பாருங்கள் ஒரு கம்பி ஒன்று குத்திட்டா நான் அது புறவை தான் பார்த்தேன் பாருங்கள் எத்தனை நாலு கம்பி இருக்குது பாருங்கள் ஒரு கம்பி அங்கே திரும்பி இருக்குது அது கருப்பு சொக்காக்காரன் அந்த அவன் தான் குத்திருக்கிறான். பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம கில்லாய் முடிய வடிவாகவே தெரிஞ்சுது. பார்த்தீங்கன்னா அவன் தான் நம்மளுக்கு அமௌண்ட் போட்டிருக்கான். சரி இந்த மேட்ச் அவனை விடக்கூடாது கொன்றனே கொண்டே ஆகணும்னு சொல்லி பைபிளுக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பொச்சினோக்கில் வந்துருக்கு பாருங்கள் பொச்சினோக்கில் சட்டப்படி இடம் தான் பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படி அடிக்க போகிறத சும்மா நினைக்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா சும்மா சுட்டு காட்டி கொண்டிருக்கு அசையாதுங்கிற கைப்பிடும்னு சொல்லி நம்ம பாஞ்சி கொண்டு தெரிகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்ம கொண்டு பேச மாட்டாங்க நினச்சும் பார்த்து சொல்லிட்டாங்க ப்ரோ நீங்களே ப்ரோ அசைறீங்கன்னு சொல்லி சரி நான் அசைய மாட்டேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் போட்டு விளையாடி கொண்டு இருந்துட்டு பாருங்க நம்ம ப்ரோ பிளே சப்ஸ்கிரைபர் அப்புறம் அமௌண்ட் போட்டு விளையாடி கொண்டு இருக்காங்க. அது என்ன சொன்னால் அமௌண்ட் போட்டு இருந்துட்டு அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்க ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்லி என்ன சொல்கிற மாதிரி அடுத்த ஆஃப்லைன் 999+ அப்படியே தொடரலான்னு சொல்லிட்டு பார்த்து தொடர்ந்துட்டு சுட்டு காட்டிட்டு இருக்கோம் வாங்கடா டக்குன்னு மெச்சம் முடிச்சுட்டு உங்களுக்கு கொடுக்குற அடியில் சாவுங்கன்னு சொல்லிட்டு மாதிரி தான் பார்த்துட்டு சுட்டு நாங்கள் காட்டி கொண்டே இருக்கோம். இப்போ இவ்வளோ வாங்கடான்னு மாதிரி தான் பாருங்கள் யாரையுமே காண பார்த்தா ரெண்டு பேருக்கு என்னடா டெமச்சு எழுதி பார்த்தா வந்துட்டாங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தி எழுப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பிளேயர் இருப்பாங்க தொப்பி பழைய ஓல்டு எலைட் உண்டு பார்த்தீங்கன்னா பயவில் இஞ்சால் பார்த்தா அந்த கருப்புக்கு சொக்காக்காரன் வந்துருக்கான். பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் திருப்பியும் கம்பி குத்திட்டு நான் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெஜெண்டாக அவனுக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி கொண்டேன் டிஎன் டெஜர் அவனுக்கு இருக்கிறா நான் தான் அவனுக்கு அமௌண்ட் போடுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டுனா பயவில் வச்சு சம்பவம் பண்ணியிருப்போம் நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் நொக்காயிட்டோம் நொக்காயிருந்த சோன் வர வர சாவலிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பயவில் எல்லாம் மெக்ஸ் அமௌண்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா பயவில் அமௌண்ட் போட்டதுக்காண்டே நல்லா காண்டாயிட்டாங்க நம்ம எல்லா டீமிட்டையும் நானுமே காண்டாயிட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் குத்தி காட்டி கடுப்பேற்றி கொண்டு தான் அப்போ அடுத்த மீன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்து ஸ்டார்ட் இந்த மிக்ஸ் எனக்கு ஒரு சரியான சம்பவம் நடக்கும் பாருங்க உண்மையிலே என்ற ஃபோன் வேறு லெவல்னு நான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா இந்த மெச்சை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிங்களா உங்களுக்கு விளங்கும். பார்த்தீங்கன்னா சரி குளோவெல்லாம் வாங்கிட்டுனா பாருங்கள் என்ற ஃபோன் சம்பவம் ஒன்று செஞ்சு விடும் பாருங்கள் நானும் சரி வண்டை படிப்போம்னு சொல்லிட்டு உட்பகர் எடுத்து வண்டை படித்த டைம் தான் நம்மளோட ஃபோன் விளையாட்ட கொடுத்துக்கும் பாருங்கள் அதோடய விசாராயிட்டு நல்லாவே நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் இந்த மெச்சை உண்மையாக வேறு லெவலில் மாற்றிட்டேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் தான் காரணம். பார்த்தீங்கன்னா சார் உண்மையில் வண்டை படிக்கிறதுக்கு ஒரு கண்ணு அமிழ்த்தி பிடிக்கிறது ஒரு எம்பி போட்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுன்னு சொல்லிட்டு சரியாக அந்த கட்டைக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கணக்கு அந்த உட்பேக்கர் வச்சு ஒரே வண்டை படித்து பார்த்துன்னு அதை அப்படியே ஃபோன் ஸ்டக்காகி மேலே சுட்டுக்கொண்டே இருக்குது சட்ட சட்ட சடன்னு சுட்டு கொண்டு தெரியும் பார்த்தீங்கன்னா நம்மளை நொக் பண்ணிவிடுவாங்க உண்மையிலே கட்டுப்பாயிட்டோம். பார்த்துட்டுனா இதில் பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆள் தான் பார்த்துட்டு அவனுக்கு அந்த பவரை போட்டு விட்டான் மூவ்மெண்ட் ஸ்பீடில் ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு அவனை மேக்ஸிமம் நல்லா முடிச்சு விட்டானுகள். பார்த்தோன்னா நம்மளோட இந்த ரெண்டு பேரும் உண்மையிலே வேறு லெவலில் விளையாண்டாங்க சொல்லலாம். அஜயும் பார்த்தீங்கன்னா மற்ற இன்னொரு ஆள் தெரியல பாவமே அடுத்த மாதிரி பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎம்பியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெட்டெல்லாம் ஆட்டிச்சான் பார்த்துட்டுனா கிரனெட்லாம் எரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் நொக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் நொக் பண்ணி முடியும்
பார்த்தீங்கன்னா பாய் விழுவாங்க பாருங்களேன், அங்கே நிற்கிறான் பாருங்கள், கீழே ஒருத்தன் நிற்கிறான் அதை எனக்கு கீழே நின்றுட்டு நம்ம இன்னொரு ஆளே நம்மளே டீம்மேட்டையும் அவன் கீழே இருந்தவன் முடிச்சு விட்டான். அது என்னென்ன முடிச்சான் என்னவான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா பாய் விழுவ நொக்காய் கடையை தவறிட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா சோன் வந்ததால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சத்துக்கு மிஸ் ஆகி தப்பிட்டோம்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா மேலே வரல, சோன் வந்தால் மேலே வரல. இவர் பார்த்தீங்கன்னா அஜய் தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளை காப்பாற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு விக்ட்ரி ஒன்று எடுத்து வந்துருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த மெச் புயாடிக்கிறது இவர் தான். இவர் தான் முக்கியமான காரணமே சொல்லணும். பார்த்தீங்கன்னா இந்த மெச் வேறு லெவலில் ஒரு விக்ட்ரின்னு சொல்லணும். அடிக்காமலேயே போய் இவ்வளோ எலிமெண்ட் ஆகிட்டான். நானும் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போடுங்க எமௌண்ட் போடுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா பயவில் விளங்கல. ஏன்னா மைக் ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு எம்எல் காய்ச்சா வேணும் விளங்கணும் வரத்து பார்த்தீங்கன்னா நம்ம அழுத்தி பிடிக்க எம்பி பிடி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்துருக்கு சிபிஆர் நேரம் பார்த்துட்டுனா இங்கே வந்து முடி பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை ஒன்று வந்துருக்கு பாருங்க, அலைக்க முன்னுக்கோடி வந்துட்டு இருக்க மண்டையிலே கொடுத்து நொக் பண்ணியாச்சு. நொக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளை தேடி போகலாமேன்னு சொல்லி நான் ஓடிட்டு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நொக் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் நான் ஒரு ஆள் இன்னொருத்தனை நொக் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இது ஃப்ளாஷ் பாம் போட்டு பார்த்து அங்கே ஒருத்தனை காணலை சரி ரஷ் பண்ணி அடிப்புமேனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி கொண்டே ஏறிட்டு இருந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும். இந்தியாவில் ஒருத்தர் நின்று அடிப்பான் பாருங்க. அடிச்சுட்டு இருந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அடி அடிக்கலான்னு பார்த்து அவன் நமக்கு நொக் பண்ணிட்டாங்க. அந்த டைம் நான் பிளக் டிஷர்ட் கவனிக்கல எமௌண்ட் போட்டான் அது உண்மையிலே நான் மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் நின்று இவனை கவனிக்காம போயிட்டு அவன் அழுத்தி பிடிச்சி கொண்டு பார்த்தீங்கன்னா ஊக்கவங்க போட்டு விளையாடி கொண்டே இருக்கான். அவனை சப்ஸ்கிரைப் விளையாடி சொல்கிற இஞ்சாம்பூர் இருக்கான் இஞ்சாம்பூர் இருக்கான் வாங்க வாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாரும் குமிஞ்சி அவனை போட்டு மரணமாக அழுத்திட்டு இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம அதையே கொண்டுட்டான் நொக் பண்ணிட்டான். திருப்பி வந்து இவர் பின்னு காலம் வந்து ஒரே அழுத்துன்னு சொல்லி அழுத்தியே அழுத்தி பிடிச்சே கொண்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வெண்டா தான் இன்னும் ரெண்டே ரெண்டு ரவுண்ட் நான் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் வெண்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் வெளில சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா வேறு வெறித்தனமாக விளையாட வலிக்கிட்டாங்க. நம்மளோட பொடியங்கள்லாம் பார்த்துட்டு பதினஞ்சு கிரனெட்லாம் அறிஞ்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விளையாண்டாங்க. இந்த மாதிரி தான் அந்த கருப்பு பிளக் டிஷர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சம்பவம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஊக்கோங்கையும் போட்டுட்டு பாய் இஞ்சால வந்து திரும்புறதுக்குலாம் அவனை நோக் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இஞ்சால வந்து கண்டமாக இருந்து அது இஞ்சால நிற்கிறான் பாருங்க. இந்த இவனுக்கு தான் இப்போ தான் பாருங்க இந்த பிளக் டிஷர்ட்டு சம்பவம். எங்களுக்கடா எமௌண்ட் போட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பி குத்துற எமௌண்ட்லாம் போட்டு பாய் பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ரிவெஞ்ச் பிடிச்சாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா மூண்டுக்கு மூண்டு வந்துட்டு ஒரே ஒரு மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஆடுவோமேனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குளோவில் இடத்துக்கு மேலே ஏறுவோன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னார் சரின்னு சொல்லி நான் இதில் ஒரு குளோவில் போடுவேன். குளோவில் போட பார்த்தீங்கன்னா அவரும் அங்கால ஒரு குளோவில் போட்டு ரெண்டு பேரும் மேலே ஏறுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு ஒரு குளோவில் போட்டோன்னா அவருக்கு மேலே பாஞ்சு நான் ஃபஸ்ட்டே நான் போயிட்டு பாருங்கள் மேலே பாஞ்சு மேலே பாஞ்சு மேலே போயிட்டேன். மேலே போய் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் மூண்டே மூன்று பேர் தான் நாங்கள் நாலு பேர் ஒரு மங்கள டீமில் ஒரு மூன்று பேர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்த ஒரு ஆள் மண்டையிலே அடிச்சு பார்த்தீங்கன்னா நொக் பண்ணி அதிக ஹெட் ஷோட் ரெண்டு போட்டு நொக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ரிவே பண்ண போகிற அவருக்கு மண்டையிலே அடிக்கணும் போகிற அவன் பாஞ்சு குளோவில் போட்டு நான் மிஸ் ஆகிட்டோம் ஜஸ்ட் மிஸ் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் அவருக்கு கிடந்து அழுத்தி பிடிச்சி கொண்டுட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டுருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் நொக் பண்ணிட்டாங்க. அவங்களில் மூன்று பேர் எங்கள்லேயே மூன்று பேர் இந்த மாதிரி போயிட்டு பார்த்துட்டு ரெண்டே ரெண்டு பேரும் அவங்க வெளியே வர மாட்டேங்க. நான் கொப்போட்டு போட்டு அடிச்சு கொண்டிருக்கேன் வெளியவே வர மாதிரிலாம் ஊக்கம் போட்டு ஒருத்தர் ஓடி வந்தால் பதினஞ்சால் ஒரு பொம்பில் ஒன்று ஓடி வந்துட்டு இருந்தால் பாருங்கள் ஓடி வந்துட்டு மண்டலே கணக்க ஒரு அடி ஒன்று விழும் பாருங்க வேறு லெவல் சொல்லிட்டு என்ன சொல்லணும். இஞ்சால் ஒருத்தன் வந்துட்டு அவனை பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரால் போய் பாஞ்சு முடிச்சுட்டு அவனை முடிச்சு முடிய பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொம்பில் இந்த பொம்பளைக்கு மண்டலில் கொடுத்தோன்னு ஒரு பூயா வந்து வெறித்தனமான பூயான்னு நான் சொல்லி இந்த பூயை அவங்களுக்கு பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஒரு பத்தே பத்து லைக் தான் நான் கேட்குறேன். இந்த வீடியோ மறக்காமல் பார்ப்போம் எத்தனை லைக் விழுதுன்னு சொல்லி தான் பார்க்குறதெல்லாம் இருக்குது. பார்ப்போம் இதில் நீங்கள் லைக் போட்டிங்கன்னு தான் அடுத்த வீடியோ உண்மையில் வெறித்தனமாக வீடியோ போடுவோம். நம்ம சேனலில் ஃபுல்லாகவே ஹைரிங் ப்ளஸ் அப் தான் போட்டுக்கொண்டிருக்கு. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.